ஹலோ கேமர்ஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ரூல் பிரேக்கர் கேமிங். இந்த ஹோட்டலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எதுவும் பார்க்க போடல. எஃப்எஃப்சி கொடுக்குற ரிவார்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஒருத்தனேன்னு சொல்கிறான். ஆனால் லாகின் ரிவார்டில் வந்து நமக்கு வந்து மெயில் பாக்ஸில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறான். இன்னொன்று என்னென்னா ரீடியம் கோடு போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறான். என்ன தான், ஒன்றும் புரிய மாட்டுது. ஆனால் லாகின் ரிவார்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சிங்கிற ஃப்ரீ ஃபயர் இந்தியா இஸ்போர்ட்லேருந்து கொடுப்போ. இன்ஸ்டாகிராமில் போட்டு இந்த ஃபோட்டோ இதில் பாருங்களேன். லாகின் அன்றைக்கி பண்ணோம்னா நமக்கு இந்த ரிவார்டு கொடுக்கணும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ரீடியம் கோட் போட்டு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எதுவுமே எது பொய்னே தெரியல. ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, சரி ஈவெண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு கருணா ஒன்று சொல்கிறான். ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னு பார்த்தா கண்ணா வேறு ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, கங்கராஜுலேஷன் ஆன் அச்சீவிங் த 4500 லைவ் வாட்ச் ரிவார்ட்ஸ். ஓகே, 4500 வாட்சுக்கு இதுவும் பண்ணியாச்சு, அதனால நமக்கு ரிவார்டு கொடுக்க போகிறாங்களாம். அடுத்து வி ஹாவ் அட்ஜஸ்ட் த டூரெக்ஷன் ஆஃப் த ரிவார்டு ரீடிம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னமோ அந்த ரீடிம் கொடுக்குறத கொஞ்சம் நாள் கழித்து கொடுக்குறாங்களாம். ஓகே, 30 நவம்பர் 11 AM அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 7 4 AM வந்து முடிக்கிறாங்க. இடையில வந்து ஒரு 7 நாள் இருக்கும். அந்த 7 நாளில் வந்து நம்ம ரிவார்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரிவார்டு எடுக்கணும்னா இப்போ எது எப்படி எடுக்கிறதுனே எனக்கு வந்து தெரியலை, சத்தியமாக தெரியலை. சில பேர் வந்து ரீடியம் கோட் போடணுங்கிறாங்க, சில பேர் லாகின் பண்ணால் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. என்ன இதுன்னு தெரில, பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அது வந்து ரீடியமில் எடுக்கணுமா லாகின் பண்ணி எடுக்கணுமாங்கிறதுக்கான வீடியோ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் போட்டுருவேன். அப்படி ரீடியமாக இருந்தாலும் அந்த ரீடியம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்குனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரீடியம் கொடுப்போம். என்ன ஒன்றும் புரியலை, இஸ்போர்ட் நடத்தினாலே அப்படி தானே இருக்கும். ஓகே காய்ஸ், ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக்காவது பண்ணிவிட்டு போங்க. ஆளுக்கு ஒரு லைக்கோ இல்லை டிஸ்லைக் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ காய்ஸ்.